பொதிகை தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இது புதிய வெளிச்சம் கொரோனா மருத்துவரை கேளுங்கள் நேரலை நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நாம் தொடர்ந்து பல மருத்துவர்களை சந்தித்து அவர்களுடைய ஆலோசனைகளையும் தகவல்களையும் பெற்று வருகிறோம். கோவிட்-19 குறித்து அவர்கள் தரும் தகவல்கள் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருந்து வருகிறது. இன்றைய நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்தும், குறிப்பாக இந்த கொரோனா தருணத்தில் நாம் ஆயுர்வேத மருத்துவத்தின் மூலமாக எவ்வாறு நம்மரை பாதுகாத்துக் கொள்கிறோம் என்கின்ற பல்வேறு தகவல்கள் இன்றைய நிகழ்ச்சியில் உங்களுக்காக காத்துட்ருக்கு. இந்த தகவல்களை வழங்குவதற்காக இன்றைய நிகழ்ச்சியில் நம்மோடு இணைய இருக்கும் மருத்துவர் பாலமுருகன் அவர்கள், ஆயுர்வேத சிறப்பு மருத்துவர். இந்நிகழ்ச்சியில் உங்களுடைய கேள்விகள் எதுவாக இருந்தாலும் நேரலையில் திரையில் காண்பிக்கப்படும் எண்ணில் தொடர்பு கொள்ளலாம். வணக்கம் டாக்டர். இப்போ பொதுவாகவே வந்து கொரோனா அப்படிங்கிறது வந்து ஒரு தொற்று நோய் அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியுது. உயிர்கொல்லி நோய் அப்படிங்கிறதும் தெரியுது. அதனால தான் வந்து முகக்கவசம் அணிகிறது, சமூக இடைவெளி பின்பற்றது, கை கழுவுதல் இந்த மாதிரியான விஷயங்களை வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு அரசு சொல்லியிருக்காங்க. இப்போ என்னுடைய கேள்வி என்னென்னா, ஆயுர்வேத மருத்துவ முறைகளில் இந்த தொற்று வியாதிகள் பறித்து ஏதேனும் தகவல்கள் இருக்கா, ஏற்கனவே பதிவுகள் முன்கூட்டியே இந்த மாதிரியான தொற்று வியாதிகள் குறித்து இருக்கா அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கணும் டாக்டர். ஆயுர்வேத மருத்துவத்துறையில் இந்த தொற்று நோய்களை குறித்து நிறைய குறிப்புதவிகள் காணப்படுகிறது. இன்னும் சொல்லப்போனோம் அப்படின்னா, இந்த கொள்ளை நோய்களை குறித்து சரக சங்கீதை அப்படிங்கிற புத்தகத்தில் விமானஸ்தானத்தில் ஜனபதோ உத்தம்சம் அப்படிங்கிற ஒரு தனி அத்தியாயமே கொடுத்துருக்காங்க இந்த கொள்ளை நோய்கள் எப்படி ஏற்படுகிறது அப்படிங்கிறதுக்காக. அறுவை சிகிச்சையின் சந்தை என்று சொல்லக்கூடிய சுசுருத சங்கீதையில் இந்த தொற்று நோய்களை குறித்து, குறிப்பாக தொற்று நோய்கள் அதாவது ஒரு மனிதனிடத்திலிருந்து இன்னொரு மனிதனிடத்துக்கு எப்படி பரவக்கூடிய நோய்களை குறித்து நிறைய குறிப்புகள் சொல்லியிருக்காங்க. அதை நான் கூட உங்களுக்கு சொல்கிறேன் எப்படி பரவுதுன்னு. இது ஒரு ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த காலத்திலே இந்த தொற்று நோய்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு இருந்திருக்கு, அதை வந்து பதிவு பண்ணிச்சிருக்காங்க அப்படிங்கிறது ரொம்ப ஒரு ஆச்சரியமான ஒரு விஷயம். அதாவது ஒரு மனுஷனு கூட பழகும் பொழுதோ அவங்க சுவாச காற்று, நோயினால் பாதிக்கப்பட்டவர்கள் சுவாசிக்கக்கூடிய காற்றை நம்ம மேலே படும் பொழுதோ, அவங்க கூட உட்காந்து சாப்பிடும் பொழுதோ, அவங்க கூட உறவு வச்சுக்கொள்ளும் பொழுதோ, இல்லை அவங்க பயன்படுத்தின பொருட்கள் நம்ம பயன்படுத்தினாலோ சில வியாதிகள் பரவும் அப்படின்னு சுசுருதர் சொல்லியிருக்காரு. அதுக்கு ஒரு வியாதிகளுடைய லிஸ்ட்டும் நமக்கு கொடுக்குறாரு. அதில் என்னென்னு கேட்டிங்கன்னா, தோல் நோய்கள் சில வித ஒரு குறிப்பிட்ட விதமான தோல் நோய்கள், எல்லா தோல் நோய்களும் பரவக்கூடியது கிடையாது. அதில் ஆச்சரியமான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, ரெண்டாவது சொல்லப்பட்ட நோய் காய்ச்சல். இன்னைக்கு நம்ம வந்து கொரோனா காய்ச்சல்னால தான் எல்லாருமே வந்து ஒரு அவதி விட்டுட்ருக்கோம். அந்த கொரோனா காய்ச்சல் எல்லா காய்ச்சலும் பரவக்கூடியது கிடையாது. சில விதமான காய்ச்சல், ஒரு கிருமினால் ஏற்படக்கூடிய காய்ச்சல்கள் பரவக்கூடிய தன்மை இருக்கு அப்படிங்கிறது அந்த காலத்திலேயே பதிவு பண்ணியிருக்காங்க. ஸோ ரெண்டாவது சொல்லப்பட்டது காய்ச்சல், மூணாவது சொல்லப்பட்டது சோசம், அதாவது டிவிக்கு இணையாக ஒப்பிடக்கூடிய சோசம்ங்கிற ஒரு, நேத்திர அபிஷந்தம் சொல்லக்கூடிய கண் வியாதி, அதாவது நம்ம மெட்ராஸ் கூட வழக்கம் உள்ள சொல்லுவோம் இல்லைங்களா, அதுவும் இது நாலு வியாதிகளை வந்து பதிவு பண்ணி வச்சிருக்காங்க. ஆக தொற்று நோய்களை குறித்து ஒரு விழிப்புணர்வு அந்த காலத்திலேயே ஆயுர்வேத காலத்தில் இருந்திருக்குது, அதை பதிவு பண்ணி கூட வச்சுருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்னபோது ஜனபுத உத்தம்சம் அப்படிங்கிற இதில் வந்து இப்போ ஒவ்வொரு மனிதனுக்கும் உடல் சக்தியும் மனோசக்தியும் வேறுபடும், நோய் எதிர்ப்பாற்றலும் வேறுபடும். எல்லாருக்கும் ஒரே வியாதி வரணும் அப்படிங்கிறது அவசியம் கிடையாது. சில பேருக்கு சிறுநீர நோய் வரும், சில பேருக்கு வந்து கல்லீர நோய் வரும், சிலருக்கு இதே நோய் வரும். ஆனால் இந்த நோய்கள்லாம் அனைவருக்கும் வரணும் அவசியம் கிடையாது. ஆனால் அனைவருக்கும் பொதுவானது நான்கு இருக்குது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, நிலம் அனைவருக்கும் பொதுவானது, உலகத்தில் உள்ள அனைத்து மக்களுக்கும் நிலம் பொதுவானது, நீர் பொதுவானது, காற்று பொதுவானது, காலம் பொதுவானது. இந்த நான்கும் மாசடைந்தாலே போதும் அனைவருக்கும் வியாதிகள் வரும், கொள்ளை நோய்கள் வரும். இப்போ அதை நீ ஊர்ஜிதம் ஆயிடுச்சு, ஏதோ ஒரு காரணத்துக்காக வந்து இந்த நான்கு மாசம் அடைந்திருக்கு, ஏதோ ஒரு காரணத்துக்காக இதாயிருக்கு. இதனால அனைவரும் இதை இந்த நோயினால பாதிக்கப்படுறாங்க. தொற்று நோய்களை தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் எனக்கு கட்டாயம் கட்டாயம். கோயம்புத்தூர்ல இருந்து ராமமூச்சி அழைத்திருக்கீங்க, இணைப்பில் இருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ராமமூர்த்தி நீங்க தான் இணைப்பில் இருக்கீங்க. சரி, கேள்வி என்னன்னு சொல்லுங்க. டிவி பார்க்க வேண்டாம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க, உங்களுக்கான விடை கிடைக்கும். அதாவது இப்ப நோய் எதிர்ப்பு சக்தியை பத்தி பேசுறாங்க, நோய் குணமானவங்களுக்கு என்ன நோய் மேற்கொண்டு வராம இருக்கிறதுக்கு கட்டாயம் உங்களுக்கு நான் ஆன்சர் பண்ணுறேங்க ஐயா. இதற்காக தமிழக அரசின் சார்பாக வந்து ஆரோக்கியம் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம், ஸ்பெஷல் ஸ்கீம் போட்டிருக்காங்க. அந்த ஸ்கீமில் கூட நோய் குணமான பிறகு சில மருந்துகள் கொடுத்துருக்காங்க. அந்த மருந்துகளை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். ரசாயன மருந்துகள், ஆயுர்வேத முறைப்படி பார்க்க போனீங்கன்னா ரசாயன மருந்துகள்னு சொல்கிறாங்க. சவனப்பிராஷ லேகியம், அதை நெல்லிக்காயை ஒரு முக்கிய மூலப்பொருட்களாக கொண்டு தயாரிக்கக்கூடிய சவனப்பிராஷ லேகியத்தை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். அஸ்வகந்தா மாத்திரை கூட சொல்லியிருக்காங்க, அதையும் நீங்கள் தாராளமாக எடுத்துருக்கலாம். இதற்காக வந்து
அரசு மருத்துவமனையில் கூட இதெல்லாம் வழங்கிட்டு தான் இருக்கிறாங்க. அந்த மருந்துகளை நீங்கள் தாராளமாக எடுத்து மேற்கொண்டு நோய் உங்களை தாக்காத வண்ணம் எதிர்ப்பு சக்தியை ஏற்படுத்திக் கொள்ளலாம். சரி, நம்ம நேரோட கேள்விக்கு முன்னாடி பல விஷயம் பேசிட்டு இருந்தோம், தொடர்ந்து சார். ஆக்சுவலாக நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கொள்ளை நோய்கள் பற்றி பேசிக்கிட்டு இருந்தோம் இல்லைங்களா. இந்த நான்கும் பாதிக்கப்பட்டாங்க மாசு அடைஞ்சிருச்சு அப்படின்னாலே ஒரு மிகப்பெரிய கொள்ளை நோய்கள் ஏற்படும். அந்த கொள்ளை நோய்களால் நிறைய மக்கள் வந்து அழிவிற்கு வாய்ப்பு இருக்கான்னு சொல்லியிருக்காங்க. அதுக்காக வழிமுறைகள்னு சொல்லியிருக்காங்க. அதான் ரொம்ப ஆச்சரியம். அதில் ஆக்சுவலாக அதை எப்படி தடுக்கலாம்? அந்த காலத்தில் இருந்திருக்கு பாருங்க, இந்த கொள்ளை நோய்கள் வந்து அந்த காலத்தில் இருந்திருக்கு. அதனால் அதுக்குள்ள மேனேஜ்மெண்ட்டை நமக்கு வந்து எப்படி நம்ம வந்து எதிர்கொள்ளலாம் அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கி லாக்டவுனில் இருக்கணும் இல்லைங்களா, இந்த லாக்டவுன்லேயே ஆயுர்வேதிக்கில் சொன்னது தான். ஆயுர்வேதிக்கில் அந்த காலத்தில் எழுதி வச்சுருக்காங்க, இது மாதிரி ஒரு கொள்ளை நோய்கள் பரவிட்டிருக்கும் பொழுது அமைதி காத்து கொள்ளுங்கள், அமைதியாக இருங்கள் அப்படின்ட்டு இருக்காங்க. இப்போ அமைதியாக இருக்கிறது அப்படிங்கிறது, இப்போ லாக்டவுன் தான் அமைதியாக இருக்கிறது. அதனால் நீங்கள் ஆயுர்வேதிக்கில் சொல்லப்பட்ட ஒரு முறை தான் அந்த கொள்ளை நோய்களில் ஆயுர்வேதிக்கில் சொல்லப்பட்ட ஒரு மேனேஜ்மெண்ட் ஆக்சுவலாக. அது மாதிரி இல்லாமல் ரசாயன மருந்துகளை எடுத்துக்கொள்ளுங்கள். ரசாயனம்னா நீங்கள் நிறைய மாதிரி வேதிப்பொருட்கள் மருந்துகள் கிடையாது, நோய் எதிர்ப்பாற்றில் ஏற்படுத்தக்கூடிய உடல் நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான் ரசாயன மருந்துகள். அந்த ரசாயன மருந்துகளையும் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். ஆன்றோர் சொல்களை கேளுங்கள், புலநடுக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. இதெல்லாம் நம்ம இன்னைக்கெல்லாம் சொல்லிகிட்டு இருக்கோம். நம்ம ஆன்றோர் சொல்லை கேளுங்கன்னா அரசு சொல்ல கேட்கறது தான் ஆன்றோர் ஆன்றோர் சொல்கள். அரசு என்ன சொல்லுதோ அதை நம்ம அந்த வழிமுறைகளை நம்ம கட்டாயம் வந்து பின்பற்றணும். புலநடுக்கத்தை மேற்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதனால் நம்ம வந்து நல்லொழுக்கத்தை வந்து பேண வேண்டும். தன்னைத்தானே காத்துக்கொள்ளுங்கள், அதே தான் அரசு சொல்கிறாங்க. தன்னைத்தானே காத்துக்கொள்ளுங்கள், நோய் எதிர்ப்பாற்றலுக்கு வந்து என்னென்ன செய்யணுமோ அதெல்லாம் நீங்கள் மேற்கொள்ளுங்க அப்படிங்கிறத ஆயுர்வேதம் சொல்கிற அரசு சொல்கிறத நம்ம வந்து கட்டாயம் நம்ம பின்பற்றணும். இதெல்லாம் பின்பற்றிட்டு வந்தாலே நம்ம நோய் எதிர்ப்பாற்றல் கட்டாயம் கெடுத்து இது போன்ற கொள்ளை நோய்களை எதிர்ப்பு எதிர்க்கொள்ளக்கூடிய சக்தி நமக்கு, ஆற்றலும் சக்தி நமக்கு கிடைக்கும். தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒரு நேயர்காக வணக்கம். இது புதிய வெளிச்சம் நேரலை நிகழ்ச்சி. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. தொடர்பில் இருக்கீங்க, பேசலாம். வணக்கம். வணக்கம். உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரி, பரவாயில்ல. இப்போ வந்து நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கிறது அப்படிங்கிறது தான் நம்ம இந்த கொரோனாவிலிருந்து பாதுகாத்துக் கொள்வதற்கான ஒரு சிறந்த வழி அப்படிங்கிறது வந்து எல்லாருமே உணர்ந்திருக்காங்க. இந்த ஆயுர்வேத மருத்துவ முறையில் நோய் எதிர்ப்பு சக்தியை நம்ம அதிகரிக்கிறதுக்கு என்ன மாதிரியான மருந்துகள்லாம் உட்கொள்ளலாம் சார்? கட்டாயம் மேடம். ஆயுர்வேத மருத்துவத்துறையின் சார்பாக வந்து மத்திய ஆயுஷ் அமைச்சகத்திலும் சரி, தமிழக அரசின் சார்பாகவும் சரி, நிறைய மருந்துகள் வந்து நோய் எதிர்ப்பாற்றலை வந்து இயற்கையாக எப்படி நம்ம மேம்படுத்தி கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதுக்கெல்லாம் சொல்லியிருக்காங்க. அகஸ்திய ரசாயனம் அப்படிங்கிற ஒரு மருந்து சொல்லியிருக்காங்க. இது கட்டாயம் ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் நீங்கள் எடுத்துக்கொள்ளணும். இந்த அகஸ்திய ரசாயனத்துடைய முக்கியமான மூலப்பொருள் என்னென்னு கேட்டிங்கன்னா கடுக்காய் தான் அதோடய முக்கியமான மூலப்பொருள். நவீன மருத்துவத்தின் சார்பாக வந்து கடுக்காய் மிக சிறந்த ஒரு ஆன்டி வைரல் ஆக்கலாது. அதை வந்து ஒரு உடல் சுத்தத்தை ஏற்படுத்தி நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கக்கூடிய மிக அற்புதமான மருந்து இந்த அகஸ்திய ரசாயனம் அப்படிங்கிற மருந்து. மத்திய ஆயுஷ் அமைச்சகம் சார்பாக ஒரு கஷாயத்தை சொல்லியிருக்காங்க. அதை நீங்கள் ஒரு தேநீர் மாதிரி வீட்டிலேயே நம்ம வந்து டீ மாதிரி நம்ம உண்டாக்கி பயன்படுத்தலாம். அதோடைய நான் உங்களுடைய மூலப்பொருட்களோட நாங்கள் சொல்கிறேன், கவனமாக கேளுங்க. துளசி, லவங்கப்பட்டை, மிளகு, சுக்கு இவை அனைத்தையும் ஒன்றாக ஒன்றுண்டாக இடித்து, இதெல்லாம் வீட்டில் அருகே கிடைக்கக்கூடியது. ரிமைனிங் மூணுமே இந்த லவங்கப்பட்டை, சுக்கு, மிளகு எல்லாமே நம்ம அஞ்சரைப்பட்டியில் கூட இருக்கும். அது எல்லாத்தையும் சரியான அளவில் எடுத்து துளசி அருகில் இருக்கக்கூடிய தோட்டங்களில் பறிச்சோ நாட்டு மருந்து கலையில் எடுத்தோ சரியான அளவில் எடுத்துக்கொண்டு தண்ணீரில் கொதிக்க வச்சு வடிகட்டி காலை மாலை இருவேளை ஒரு 30-50 ml வரையும் நம்ம இருவேளை எடுத்துக்கொள்ளலாம். இதுவே நீங்கள் டீயாக தயாரிக்கணும் அப்படின்னா அந்த மேற்கொள்ள 4 மூலப்பொருட்கள்லையும் உலர் திராட்சை கலந்து நன்றாக கொதிக்க வச்சு வடிகட்டி பனை வெல்லமோ இல்லை நாட்டு சர்க்கரையோ கலந்து சிறு துளி எலுமிச்சம்பழ சாறு கலந்து சாப்பிட்டோம் அப்படின்னா சுவையான டீயாகவும் இருக்கும், நோய் எதிர்ப்பாற்றலுக்கும் மிக சிறந்த ஒரு பானமாக இந்த டீ இருக்கும். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேர் இணைப்பில் காத்திருக்காங்க. நாக்பூர்ல இருந்து அசோகன் அழைச்சிருக்கீங்க, இணைப்பில் நீங்க தான் இருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் சார். உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. அதே மாதிரி
முதல்ல உங்களுக்கு நன்றிங்க ஐயா, இந்த கேள்விக்கு வந்து பதில் உரைக்கிறதுக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா நீங்கள் மிக முக்கியமான ஒரு கேள்வியை கேட்டிருக்கீங்க. அம்மை நோய் வந்துருச்சுன்னா அமை கொண்டு வராது, அது போல் கொரோனா வருமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. கொரோனாவும் அதே மாதிரி தான் கேட்டிருக்கீங்க. அப்படி சொல்ல முடியாதுங்க ஐயா. ஏன்னு கேட்டிங்கன்னா, கொரோனா அப்படி வைரஸ் அப்படிங்கிறது ஒரு புதுமையான நோவல் கோவிட் தான் கொடுத்துருக்காங்க. அது ஒரு புது வைரஸ் அதாக்கலாம். இப்போ தான் உலகத்தில் புதுசாக பரவிட்டுருக்கு. இதோடைய இதுக்கு இன்னும் நோய் எதிர்ப்பு சக்திக்குள்ள வேக்சின் கூட கண்டுபிடிக்கல, அதுக்கு ஆராய்ச்சிகள் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால் நம்ம வந்து இதை அம்மை நோய் மாதிரி ஒரு கணிப்பை இதுக்கு ஏற்படுத்திட வேண்டாம். இது வந்து இது ஒரு வைரஸ் அப்படிங்கிறதுனால ஒரு எதிரி நம்ம கூட நம்ம அருகிலே இருந்தால் நம்ம எப்படி நம்ம பிஹேவ் பண்ணுவோம், எப்படி நம்ம இருப்போமோ அதே போல் தன்னைத்தானே தற்காத்து கொள்ள வேண்டும். அதுதான் நம்ம முக்கியமான ஒரு விஷயம் ஆக்கலாது. இது ஒரு அலட்சியப்படுத்த வேண்டாம். ஒரு நாள் ஒரு தடவை வந்துருச்சுன்னா அது மேற்கொண்டு வராது அப்படிங்கிற ஒரு அலட்சிய போக்கு இல்லாமல் நம்ம ஒரு எதிரி நம்ம கூட இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு மனசில் வைத்துக்கொண்டே நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்தி கொள்வதற்கு என்ன செய்யலாம் அப்படிங்கிறத மட்டும்தான் நம்ம செய்யணும். இதுக்கு நீங்கள் கேட்க கேள்வி சொல்கிறேன், நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களை மீட்டெடுக்க வேணும். வேறு வழியே கிடையாது. கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடங்கள் நிறைய கற்றுக் கொடுத்துருக்கு. நம்மளுடைய பாரம்பரிய கலாச்சாரங்களை மீட்டெடுப்பதை தவிர வேறு வழியே கிடையாது. நம்ம நீங்கள் சொன்ன மாதிரி இப்போது மஞ்சளும் வேப்பிலையும், அந்த காலத்துலலாம் மஞ்சளும் வேப்பிலையும் வந்து எந்த நோயும் இல்லாமல் இருந்தால் கூட மஞ்சளையும் வேப்பிலையும் வாரம் ஒரு நாள் உருண்டையாக உருட்டி குழந்தைகளுக்கு கொடுப்பாங்க. அதெல்லாம் இன்றைக்கி வழக்கொழிந்து போன ஒரு முறையாக தான் இருக்குது. இன்றைக்கி அதெல்லாம் நம்ம மேற்கொண்டு மீட்டெடுத்து வந்தோம் அப்படின்னா, ஏற்கனவே நம்ம வந்து நல்ல நோய் எதிர்ப்பாற்றலோடு இருக்கிறனால தான் நம்மளுடைய இறப்பின் விகிதம் குறைவாக இருக்குது. இப்போ தமிழகத்தில் கூட 10,000 மேற்பட்ட நோயாளிகள் வந்து குணமாயிருக்காங்க. தனி மனித ஒத்துழைப்பு இன்னும் மேம்படுத்தி கொண்டோம் அப்படின்னா, அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்க அப்படின்னா, அந்த 10,000 அப்படிங்கிறது இன்னும் மேற்கொண்டு அதிகமாக நோயாளி குணமாவாங்க. அதனால் நான் ஒரு அலட்சிய போக்கு இல்லாமல் தன்னைத்தானே கருத்து காப்பு கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத தெரிவித்துக் கொள்ளுங்க. கண்டிப்பாக தொடர்ந்து பேசல இணைப்பில் ஒரு நேர் காத்துட்ருக்கேன். திருப்பத்தூர்லேருந்து ஹலிமா அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம் வணக்கம் மேடம். இந்த மாதிரி அலர்ஜி ப்ராப்ளம், மழை வந்தாலே தும்மல் வந்துருது, அதே மாதிரி இப்போ மயனுக்கும் அதே ப்ராப்ளம் வந்துருது. இது வந்து ஒரு தீர்வே இல்லாம இருக்கு. என்ன டேப்லெட் எடுத்துக்கிட்டாலும் ஒரு தீர்வே இல்லாம இருக்கு. சரி, அதுக்கு என்ன பண்ணலாம்னு கேக்குறீங்க, தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. சரி, ஆமா, உங்க கேள்விக்கு நிச்சயம் ஆன்சர் பண்றேம்மா. நீங்க அலர்ஜி அப்படிங்கறத எதை மீன் பண்றீங்கிறது தெரியலமா? தும்மல் மட்டுமே கிடையாதுமா, தோல்ல கூட அலர்ஜி வரும். ஆனால் நீங்கள் மிக முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அலர்ஜினா நீங்கள் தும்மல்னா நீங்கள் மூக்கை மட்டும்தான் கவனிப்பீங்க. ஆனால் அதனுடைய மூல காரணம் எங்கன்னு கேட்டிங்கன்னா, மலச்சிக்கலாக இருக்கும். ஸோ மலச்சிக்கல் இல்லாமல் பார்த்து கொண்டாலே போதும், மிகப்பெரிய வியாதிகள் நோய்களோ வராமல் பாதுகாக்கலாம். எல்லா நோய்களுக்கும் மூல காரணம் மலச்சிக்கல் அப்படின்னு ஆயுர்வேதம் கூறுகிறது. அதனால் இது நீங்கள் சொல்கிற உங்கள் குழந்தைக்கோ உங்களுக்கோ இந்த தும்மல் அதிகமாக இருந்துச்சு அப்படின்னா, இந்த மலச்சிக்கல் இருந்துச்சு அப்படின்னா, அது தகுந்த ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அணுகி அதற்கு மருத்துவங்களை மேற்கொண்டிங்கன்னா போகணும். இதுலேருந்து நீங்கள் முழுமையாக விடுபடலாம். அதை விடுத்து மூக்குக்கு மட்டுமே நீங்கள் வைத்தியம் பார்த்துக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா, நீண்ட காலம் மருந்து எடுக்க வேண்டிய கால சூழ்நிலைக்கு நீங்கள் தள்ளப்படுவீங்கம்மா. தொடர்ந்து பேசலாம் சார், இணைப்பில் ஒரு நேர் காத்துட்ருக்காங்க. கோயம்புத்தூர்லேருந்து செல்வி, செல்வி நீங்கள் தான் அழைப்பில் இருக்கீங்கம்மா. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம் வணக்கம் வணக்கம்மா. நான் கோவையிலேருந்து பேசுகிறேன். செல்வி ம், சொல்லுங்கம்மா. இப்ப வந்து இந்த கொரோனாக்காக வேண்டி இல்லையே, எப்பொழுதுமே மார்னிங் வந்து நாங்க களி உப்பு மிளகு ரெண்டு சாப்பிடுற வழக்கம் உண்டு. ஏர்லி மார்னிங் எடுத்துட்டு உடனே அதான் சாப்பிடுவோம். இப்ப வந்து இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டா, இப்ப இந்த உங்களுடைய ஆயுர்வேதிக் மருந்து சாப்பிடலாமா? அது ஒரு கொஸ்டின். அப்புறம் இந்த கொரோனா தடுப்புக்காக வேண்டி இந்த முகக்கவசம் அணிகிறோம் இல்லையா, அது வந்து ரொம்ப நேரம் கொஞ்சம் போட்டு இருந்தாக்கா சுவாசம் வந்து ஒரு மாதிரி முற்ற மாதிரி இருக்கு, ஒரு ஃபீலிங் இருக்கு. அதுக்கு வந்து அது எடுத்துக்கலாமா வேண்டாமா? இன்னும் தடுப்பு என்னெல்லாம் பண்ணணும்? மஞ்சள் பொடி அதிகமா எடுத்துக்கிறோம் சமையல்ல, ஒரு பாயிண்ட். வாசல்ல வந்து மஞ்சள் நீர் தெளிக்கிறோம், வேப்பிலை தெளிக்கிறோம். இதெல்லாம் அந்த காலத்துலயே இருக்கு இல்லையா டாக்டர்? அதை நாம வந்து கடைபிடிச்சிருக்கோம். தொடர்ந்து நிகழ்ச்சி பாருங்க. நன்றிமா. நீங்கள் கேட்ட கேள்வியில் ஆயுர்வேதமும் அலோபதியும் கலந்து சாப்பிடலாமா அப்படின்னு கேட்டிருக்கீங்க. ரொம்ப முக்கியமான கொஸ்டின்னு நிறைய பேர், நிறைய மக்கள் இதை தொடர்பாக கேள்விகள் கேட்குறாங்க. கட்டாயம் வந்து அலோபதி மருந்துகள் என்று அழைக்கக்கூடிய ஆங்கில மருந்துகள் எடுத்துக்கொள்ளும் பொழுது ஆயுர்வேத மருந்துகளும் சேர்த்து எடுத்துக்கொள்ளலாமா? நீங்கள் ஏற்கனவே சொல்லியிருக்கீங்க மிளகு அதிகமாக சேர்த்துக்கிறேன் அப்படின்ட்டு. ஏன்னா இந்த மருந்துகள் எல்லாமே வந்து மூலிகை மருந்துகள் தான்.
அஞ்சரைப்பட்டியில் உள்ள இருக்கக்கூடிய உணவுப் பொருட்களையுமே நாங்கள் மூலிகையாக பயன்படுத்துகிறோம். அப்படி பார்க்க போனீங்க அப்படின்னா, நீங்கள் அலோபதி பயன்படுத்தும் போது ஆயுர்வேதம் பயன்படுத்தக்கூடாதுன்னு நினைக்கக்கூடாது. அப்படின்னு பார்க்க போனீங்கன்னா, வெங்காயம் கூட எங்களுடைய கூட்டின்படி அது மூலிகை தான். தக்காளி மூலிகை, கருவேப்பிலை மூலிகை, மஞ்சள் மூலிகை, நீங்கள் பருப்புக்கு சாம்பாருக்கு பயன்படுத்துகிற பருப்பு கூட ஒரு மூலிகை தான். அப்படின்னா நீங்கள் உணவே சாப்பிட முடியாது ஆங்கில மருந்துகள் சாப்பிட்டுட்டு இருக்கும் பொழுது. அதனால் கட்டாயம் ரெண்டும் கலந்து சாப்பிட்றதுனால எந்தவித ஒரு பக்க விளைவும் உங்களுக்கு ஏற்படாது அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். ரெண்டாவது க்வெஸ்சன் கேட்டிருக்கீங்க, இந்த முகக்கவசம் பயன்படுத்தும் போது சில தொந்தரவுகள் வருதாக நீங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த முகக்கவசம் வந்து இப்போ ஆளே இல்லை, நீங்கள் தனிமையாக இருக்கீங்க அப்படின்னா அந்த முகக்கவசத்தை அணிய வேண்டாம். வெளியில் போகும்போது, கட்டாயம் வெளியில் போகும்போது இந்த முகக்கவசத்தை நீங்கள் அணிஞ்சு தான் போகணும். இதனால் ஏற்படக்கூடிய மூச்சுத்திணறலுக்கு ஒரு வீட்டிலே செய்யக்கூடிய ஒரு முறையை சொல்கிறோமா, அதை நீங்கள் கூட செஞ்சு வச்சுக்கலாம். ஓமம், பச்சைக்கற்பூரம், அன்னாசிப்பூ இது மூன்றையும் ஒன்றாக கலந்து பொடி பண்ணி ஒரு மூட்டை மாதிரி கட்டி கொண்டு நுகர்ந்து வந்துக்கிட்டிங்கனாலே போதும், இந்த மூக்கடைப்பு, மூச்சுத்திணறல் இதனால் ஏற்படக்கூடிய தொந்தரவுகள்லாம் போயிடுமா. அது நீங்கள் வீட்டிலே செஞ்சு கைக்குட்டையின் ஒரு மூலையில் கட்டி வச்சுக்கிட்டிங்கனாலே போதும், அடிக்கடி நுகர்ந்து பார்த்துக்கிட்டிங்கனாலே போதுமா, இந்த முகக்கவசத்தினால ஏற்படக்கூடிய மூச்சடைப்பு போகுமா. தொடர்ந்து பேசலாம். காத்துட்ருக்காங்க. வணக்கம், கும்முடி பள்ளியிலிருந்து ராஜசேகர் அழைச்சிருக்கீங்க. வணக்கம், உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. ரொம்ப முக்கியமான ஒரு க்வெஸ்சன் ஆக்சுவலாக நீங்கள் கேட்டிருக்கிறது. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் தும்மல் இருந்துச்சு, இல்லை ஒரு தொண்டை கம்மல் இருந்தது, இருமல் இருக்குது, இது மாதிரி விட்டு விட்டு ஜுரம் வருது அப்படின்னா, எல்லா மக்களும் என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு இது கொரோனா இருக்காது, இது சாதாரண ஜுரமாக இருக்கும், சாதாரண தொண்டை கம்மலாக இருக்கும், சாதாரண ஜலதோஷமாக இருக்கும்னு நினச்சிட்றாங்க. அது மாதிரி தயவுசெய்து கருதாமல் அரசுக்கு தெரிவிங்க, அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுங்க. கட்டாயம் நீங்கள் ஒரு மருத்துவமனை அணுகி முறையாக பரிசோதனை செய்து கொண்டாலே போதும். கொரோனா இல்லைன்னா சந்தோஷம்தான், இருந்ததுன்னா அதுக்கான வழிமுறைகளை மேற்கொண்டு மிக விரைவில் நீங்கள் விடுபடலாம். அதனால் அலட்சியப்போக்கு இல்லாமல் அரசு மருத்துவமனை அணுகும்படி கேட்டுக்கொள்கிறேன். ஆமாம், இது கொரோனாவாக இருக்காது இருக்காதுன்னு நாமளே ஒரு அலட்சிய காலம் கடத்திட்டோம் அப்படின்னா அதோடைய தாக்கம் இன்னும் கூட போயிடும். அப்போ மருத்துவமனை அணுகும் பொழுது இன்னும் கொஞ்சம் அதிகமான மருந்துகள் பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படுவாங்க. அதனால ஆரம்ப நிலையத்திலே வந்து இந்த மாதிரி இருக்கு, ஏன்னா அதுவா இருக்காது இதுவா இருக்காதுன்னு நினைக்காம கட்டாயம் ஒரு பரிசோதனை மேற்கொண்டா நல்லதா இருக்கும். கண்டிப்பா, தொடர்ந்து பேசலாம். வணக்கம், கே கே நகர்ல இருந்து சாய்நாதன் அழைச்சிருக்கீங்க. உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. இப்போ ஆரம்பத்துல அவர் சொல்லும் போது, மனித குலத்துக்கு காமனா இருக்கிறது, எல்லா நாட்டு மனித குலத்துக்கு காமனா இருக்கிறது நாலு செய்திகள் சொன்னார் இல்லைங்களா. இதை நம்ம இயற்கைக்கு அகேன்ஸ்டா போயிருக்கிறோம். அது எந்த சக்தியை நம்ம குறைச்சனாலும் இந்த கொரோனா இப்ப வந்திருக்குதுன்னு ஏதாவது சொல்ல முடியுமா? அதுதான் எனக்கு வேண்டியது. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா, நல்ல க்வெஸ்சன்ஸ் தான். ஆக்சுவலா பாக்க போனீங்க அப்படின்னா, நமக்கு அந்த அதே சொல்லப்பட்ட விஷயத்தில் இயற்கைக்கு மாறாக நடந்திருக்கு அப்படிங்கிறதுனால தான் வந்து கொள்ளை நோய்கள் வருது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அதாவது நீங்கள் நினைக்கிற மாதிரி சிகிச்சை அப்படிங்கிறது வந்து ஒரு மருத்துவன் ஒரு நோயாளிக்கு மருந்து கொடுப்பதோடு நின்றுவிடவில்லை, அதுக்கு வேறு பெயர்களில் பிராயச்சித்தம் பரிகாரம்னு சொல்லியிருக்காங்க. இந்த பிராயச்சித்தம் பரிகாரம் அப்படின்னா, நம்ம தவறு செஞ்சிட்டோம், நம்ம தவறு செஞ்சு நிறைய சொல்லலாங்க ஐயா, எவ்வளோ விஷயங்கள் நம்ம வந்து தவறாக இயற்கைக்கு இயற்கையின் விதிக்கு மாறாக நிறைய நடந்துகிட்டு இருந்திருக்கோம். அதனால தான் இந்த இயற்கை ஒரு பாடத்தை கற்பிப்பதற்காக இந்த மாதிரிலாம் ஒரு தொற்று நோய்களை நமக்கு பரப்பியிருக்கு. அதனால் இந்த பிராயச்சித்தம் பரிகாரம் அப்படிங்கிறதா நம்ம இப்போது செஞ்சு கொண்டிருக்கோம். இனிமேல் நம்ம வந்து ரொம்ப முக்கியமாக எவ்வளவோ சம்பாதிப்பிற்காக நேரத்தை செலவிட்டிருக்கோம், ஆனால் ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நேரத்தை செலவிட்டிருக்கோமா அப்படிங்கிறத கேள்வியை உங்கள் மனசுக்குள்ளே போட்டு பாருங்க ஐயா. கட்டாயம் நம்ம வந்து ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக நம்மளுடைய நேரத்தை செலவிட்டிருக்க மாட்டவே மாட்டோம். ஆனால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம், கொரோனா நமக்கு கற்றுக் கொடுத்த பாடம், இந்த கொரோனாவுக்கு பின்பு ஆரோக்கியத்தை மேம்படுத்துவதற்காக ஒரு நாளைக்கு நிறைய நேரங்களை நம்ம செலவிடணும். இந்த ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் குலமாக இன்னும் எதிர்காலத்தில் எத்தனை தொற்று நோய்கள் வந்தாலும், எத்தனை விஷக்கிருமிகள் வந்தாலும் அதனை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் கிடைக்கும். கட்டாயம் இயற்கைக்கு மாறாக நம்ம நடக்கக்கூடாது. தட்பவெப்ப நிலைக்கும் இந்த வைரஸினுடைய பாதிப்புக்கும் சம்பந்தம் இருக்கு. மற்ற கிருமிகளை பொறுத்தவரை நம்ம வேணா அது ஒரு வரையறை மேற்கொள்ளலாம். இந்த காலத்தில் இந்த கிருமி வரும், இந்த காலத்தில் இப்போ வந்து டெங்கு அப்படின்னு சொன்னால் இந்த காலத்தில் வரும் அப்படிங்கிறத நம்ம வந்து சொல்ல முடியும்.
ஆனால் இந்த பர்டிகுலராக இந்த கொரோனா வைரஸ் நோவல் கொரோனா வைரஸை பொறுத்தவரை நம்ம வந்து ஒரு ஒரு காலவரணையை சொல்ல முடியாத சூழ்நிலையில் இருக்கோம். ஏன்னா இது வந்து ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகளை ஏற்படுத்துது, ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு விதமான அறிகுறிகளை ஏற்படுத்துவதனால தன்னுடைய உடல் கட்டமைப்பை வந்து அது கொரோனா வைரஸ் மாற்றிக்கொள்வதனால இதை பொறுத்து நம்ம சொல்ல முடியாது. இருந்தாலும் நம்ம நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்தி மிக தைரியமாக நோய் எதிர்ப்பு கொள்ளக்கூடிய சக்தியை ஆற்றலை ஏற்படுத்திக் கொள்வது தான் ஒரே வழி இதுக்கு. அப்புறம் அரசுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பது தான் ஒரே வழி. கண்டிப்பாக தனி மனித ஒத்துழைப்பு இல்லாமல் இது போன்ற தொற்று நோய்களை வந்து குணப்படுத்துவது கொஞ்சம் சிரமம் தான். தனி மனித ஒத்துழைப்பு தான் ரொம்ப முக்கியம். கண்டிப்பாக தொடர்ந்து பேசலாம். அவர் நேர இணைப்பில் காத்துட்ருக்காங்க. திருநெல்வேலியிலேருந்து சந்தோஷ் அழைச்சிருக்கீங்க, இணைப்பில் நீங்கள் தான் இருக்கீங்க. உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க சந்தோஷ். உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மேடம், இப்ப என்ன கேள்வினா, டிவி பார்க்க வேண்டாம், உங்களோட கேள்வி என்னன்னு சொல்லுங்க. மேம், இப்போ அப்பாக்கு வந்து ரீடிங் சர்க்கிள் வந்து அதிகமா இருக்கு மேம். அதுக்கு வீட்டுல வந்து ஒரு பெட்டு வளர்க்கிறோம் மேம், நாய்க்குட்டி ஒன்று வளர்க்கிறோம். அது எதுவும் அதுக்கு டிஸ்டர்பன்ஸா இருக்குமா? இந்த ரீடிங் சர்க்கிள் பத்தி கொஞ்சம் கிளியரா சொன்னா நல்லா இருக்கும். சரி, தொடர்ந்து நிகழ்ச்சி. அதாவது வீசிங் ட்ரபிளுக்குன்னு இந்த கொரோனா வைரஸ்லேயே வந்து ஆரோக்கியம் திட்டத்தின் கீழாக சொல்லப்பட்ட மருந்துகள் நிறைய மருந்துகள் வந்து வீசிங்க்கு கொடுக்கக்கூடிய மருந்துகள் தான். இப்போது இந்துகாந்த கஷாயமாக இருந்தாலும் சரி, வியாகிரியாதி கஷாயம் அதுவாக இருந்தாலும் சரி, தசமூல கடத்திரயம் கஷாயமாக இருந்தாலும் சரி, அந்த கஷாயங்கள்லாம் வந்து வீசிங்க்கு சொல்லப்பட்டது தான். தாராளமாக நீங்கள் வந்து ஒரு ஆயுர்வேத மருத்துவருடைய மேற்பார்வையின்கு அவருடைய ஆலோசனை பேரில் இந்த மருந்துகள்லாம் எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஒரு கால சூழ்நிலையில் வந்து பெட் அனிமலை வந்து அதிகமாக நம்ம க்ளோஸாக வச்சுக்காமல் இருக்கிறது நல்லது தான். அப்பான்னு சொல்கிறீங்க, அதனால் நீங்கள் வந்து இந்த மருந்துகள்லாம் நீங்கள் தாராளமாக எடுத்துக்கலாம். இல்லை உங்கள் அருகில் கிடைக்கக்கூடிய கபச்சர குடிநீர் கூட ஒரு மருத்துவரின் ஆலோசனைப்படி தான் நீங்கள் எடுத்துக்கிறது சாலை சிறந்ததுங்க. கண்டிப்பாக சார், இப்போ நம்ம தொடர்ந்து பேசும்பொழுது ஆயுர்வேத மருத்துவத்தினுடைய சிறப்புகள் பற்றி பேசிட்டு இருந்தோம். அதில் கூறப்படும் உணவு முறைகள் அப்படிங்கிறது என்ன மாதிரியான உணவு முறை இப்போ இருக்கிற கொரோனா சமயத்தில் பயனுள்ளதாக இருக்கும் சார்? ரொம்ப ரொம்ப நன்றி மேடம். ஏன்னா இந்த கொஸ்டின் ரொம்ப முக்கியமான கொஸ்டின் ஆக்சுவலாக. நோய் எதிர்ப்பாற்றலை வந்து ஆயுர்வேதம் வந்து மூன்றாக பிரிக்கிறது. அதாவது பிறவியிலேயே ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல், காலத்தில் ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல், அண்ட் யுக்தி அப்படிங்கிற சொல்லுங்கள் சுய சிந்தனை, அதாவது தன்னுடைய சுய முயற்சியின் காரணமாக ஏற்படக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல். இந்த கடைசியாக சொல்லப்பட்ட யுக்திஜம் அப்படின்னு சொல்லக்கூடிய நோய் எதிர்ப்பாற்றல் அப்படிங்கிறது மூன்றாக பிரிக்கப்படுகிறது. அது என்னன்னு கேட்டிங்கன்னா, உணவு, மருந்து, உடற்பயிற்சி. அப்போ அந்த உணவும் கூட நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது ஆயுர்வேதிக்கில் அந்த காலத்திலே சொல்லியிருக்காங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நெல்லிக்காவை நீங்கள் வந்து ஒரு உணவாகவும் மருந்தாகவும் தாராளமாக பயன்படுத்தலாம். நெல்லிக்காவை வந்து நீங்கள் ரசமாகவோ துவையலாகவோ இல்லை ஊறுகாய் பண்ணி கூட பல்வேறு முறையில் நெல்லிக்காவை நீங்கள் தாராளமாக பயன்படுத்தலாம். உணவை எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா ஆயுர்வேதிக்கில் வந்து நிறைய உணவுகள் சொல்லியிருக்காங்க. நெய் ஒரு மிக சிறந்த ஒரு நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கக்கூடிய ஒரு மருந்து. நெய்யை நம்ம குற்றம் சாட்டி ஒதுக்கி வச்சிட்டோம், நெய் சாப்பிட்டா வந்து உடல் பருமன் ஏற்படும் அப்படின்னு ஒதுக்கி வச்சிட்டோம், கிடையவே கிடையாது. மதிய வேளையில் சூடாக இருக்கக்கூடிய உணவில் சூரியன் உச்சத்தில் இருக்கும்போது மட்டும்தான் சிறு துளிய நெய்யை உணவில் சூடாக இருக்கக்கூடிய உணவில் கலந்து சாப்பிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும், உங்களுக்கு நோய் எதிர்ப்பாற்றல் கட்டாயம் கிடைக்கும். இதில் குறிப்பிடத்தக்க வேண்டும் என்னென்னா, சுத்தமான பசுநெய் மட்டும்தான் நோய் எதிர்ப்பாற்றலை கொடுக்கும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கொள்கிறேன். மத்திய ஆயுஷ் அமைச்சகத்தில் வந்து கோல்டன் மில்க் அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க நோய் எதிர்ப்பாற்றலை ஏற்படுத்துறதுக்காக. அது வேற ஒன்றும் இல்லை, சுத்தமான பசும்பாலில் ஒரு 100 ml பசும்பாலில் ஒரு 1/2 தேக்கரண்டி வந்து கரிமஞ்சள் பொடியை கலந்து சாப்பிட்டாலே போதும், நோய் எதிர்ப்பாற்றல் நமக்கு கிடைக்கும். கோல்டன் மில்க் அப்படின்னால மஞ்சளும் பாலும் கலந்தாலே ஒரு கோல்டன் கலரில் மாறுவதனால ஒரு கோல்டன் மில்க்னு சொல்லியிருக்காங்க. இது போன்ற உணவுகளை நம்ம தாராளமாக எடுத்துக்கொள்ளலாம். தொடர்ந்து பேசலாம். இணைப்பில் ஒரு நேர் காத்துட்டு இருக்காங்க. வேதாரியத்திலிருந்து செல்வம் அழைச்சிருக்கீங்க, உங்களுடைய கேள்வி என்னன்னு சொல்லுங்க. சரி, சொல்லுங்க. தொடர்ந்து நிகழ்ச்சியை பாரு. கட்டாயம் சார், ஆக்சுவலாக கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய நீரிழிவு நோயை பற்றி தான் நீங்கள் இது பண்ணுறீங்க. கர்ப்பிணிகளுக்கு வரக்கூடிய நீரிழிவு நோய்க்கும் ஆயுர்வேதிக்கில் மருந்துகள் சொல்லியிருக்காங்க. அந்த மருந்துகளை வந்து கட்டாயம் ஒரு ஆயுர்வேத மருத்துவரை அணுகி தான் நீ எடுத்துக்கொள்ளணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீ கரெக்டாக கேட்டிருக்கீங்க, நெல்லிக்காய்க்கு இன்னொரு பேர் தாத்ரி அப்படின்னு ஒரு பேர் கொடுத்துருக்காங்க. தாத்ரி அப்படின்னா மருத்துவச்சி.
அதாவது செவிலி தாய் அப்படின்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த செவிலி தாய் என்ன வேலை செய்யுமோ என்ன வேலை செய்வாங்களோ அந்த வேலையை இந்த நெல்லிக்காய் செய்வதனால அதுக்கு இன்னொரு பேர் தாத்ரின்னு கொடுத்துருக்காங்க. தாத்ரி நீரிழிவு நோய்க்கு உலகத்திலே மிக சிறந்த மருந்து. நெல்லிக்காயும் மஞ்சள் பொடியும் தான் உலகத்திலே மிக சிறந்த ஒரு மருந்து நீரிழிவு நோய்க்கு. மஞ்சள் பொடி அப்படிங்கிறது வீட்டில் சாதாரணமாக பயன்படுத்தக்கூடியது தான். நெல்லிக்காய்க்கு இந்த மாதிரி தாத்ரி அதாவது செவிலித்தாய் செய்யக்கூடிய வேலையை செய்வதனால தாத்ரின் பேர் கொடுத்துக்கனால இது ரெண்டுடைய கலவையை நீங்கள் தாராளமாக எடுத்துக்கொண்டு நீரிழிவு நோயை கட்டுக்குள் வைத்துக்கொள்ளலாம். இருந்தாலும் ஒரு மருத்துவ ஆலோசனைப்படி தான் நீங்கள் பாக்கி மருந்துகள்லாம் எடுத்துக்கொள்ளணும். சரி, இப்போ இந்த கொரோனா சமயத்தில் நம்மளுடைய வாழ்க்கை முறை அப்படிங்கிறது வந்து முதல்ல இருந்ததை விட இப்போ இன்னும் ரொம்பவே மாறி போச்சு. நேரம் கடந்து தூங்குறது, நேரம் கடந்து எழுந்திருக்கிறது, பசிக்கும் போது சாப்பிட்றது, கண்டனம், இந்த மாதிரியான இப்போ ஆயுர்வேதத்தினுடைய மருத்துவ முறைப்படி சொல்லப்படும் வாழ்வியல் மாற்றம்ங்கிறது என்ன சார்? கட்டாயம் மேடம், ஆயுர்வேதிக மருத்துவத்துறையில் மூன்று தூண்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த மூன்று தூண்களுமே இந்த கொரோனா வைரஸுக்கு அப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம கடைபிடிக்க வேண்டிய கட்டாய கால சூழ்நிலை இருக்கிறோம். அது என்ன அந்த மூன்று தூண்கள் அதாவது அப்படின்னா, உணவு, உறக்கம், நல்லொழுக்கம். உணவு சீராக இருக்க வேண்டும், நல்ல உடலுக்கு சக்தி கொடுக்கக்கூடிய ஜீரணமாகக்கூடிய உணவாக இருக்க வேண்டும். உண்ட உணவு ஜீரணமானாலே போதும், எந்த மருந்தும் தேவையில்லை அப்படிங்கிறது திருவள்ளுவரே சொல்லியிருக்காரு. உண்ட உணவு ஜீரணமானாலே போதும், எந்த மருந்தும் தேவையில்லை. அதே மாதிரி உறக்கம், நீங்கள் கேட்ட மாதிரி இன்றைக்கி வந்து இன்றைக்கி லாக்டவுனில் வந்து ஒரு மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க, எந்த வேலையும் இல்லை, அதனால் ஒரு மணிக்கு மேலே தான் தூங்குறாங்க. உணவும் உறக்கமும் உடலில் எதிர்ப்பு சக்தியை கொடுப்பதற்கும் உடல் ஆரோக்கியத்தை மேம்படுவதற்கும் மிக முக்கியமான ஒரு விஷயம். கடைசியாக சொல்லப்பட்டது நல்லொழுக்கம். இந்த நல்லொழுக்கம் பாருங்கள், ஆயுர்வேதம் வந்து ஒரு உண்மையானது, நிலையானது, காலத்துக்கும் ஏற்ற எக்காலத்துக்கும் ஏற்ற ஒரு மருத்துவமுறை. இந்த நல்லொழுக்கம் இன்றைக்கி வந்து சோசியல் டிஸ்டன்ஸ் அதாவது வந்து சமூக இடைவெளியை கடைபிடிக்கணும், முகக்கவசம் ஏற்படுத்தணும், அதுவே தான் நல்லொழுக்கம். அதுவுமே நல்லொழுக்கம் தான். அதனால் அந்த காலத்திலே சொல்லிட்டாங்க நல்லொழுக்கம் வந்து உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம் அப்படின்ட்டு, அது இன்னைக்கு ஊர்ஜிதமாயிடுச்சு. அதனால் இந்த கொரோனாவுக்கு அப்புறம் ஒவ்வொரு மனிதனுமே உணவு, உறக்கம், நல்லொழுக்கம் இது மூன்றையும் கட்டாயம் முறையாக கடைபிடித்தாலே போதும், நோய் எதிர்ப்பாட்டிலேருந்து மீண்டு நோயிலிருந்து மீண்டு நோய் எதிர்ப்பாட்டிலுடன் வாழலாம். கண்டிப்பாக சார், இன்றைய நிகழ்ச்சியில் ஆயுர்வேத மருத்துவத்தின் சிறப்புகள் குறித்தும் அதே நேரத்தில் இந்த கொரோனாவில் நம்ம என்ன மாதிரியான வழிமுறைகளை பின்பற்றணும் அப்படின்னு நேயர்களுடைய கேள்விகளுக்கும் எங்களின் கேள்விகளுக்கும் தெளிவான விளக்கங்கள் கொடுத்தீங்க. அரங்கத்துக்கு வந்ததுக்கு மிக்க நன்றி சார். ரொம்ப நன்றி. நேர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு மிகவும் பயனுள்ள ஒரு நிகழ்ச்சியாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். மருத்துவர் சொன்னது போல அரசாங்கம் விதித்திருக்கும் பல்வேறு சட்டத்திட்டங்களை நாம் வந்து கடைபிடித்தோமேயானால் இந்த கொரோனாவிலிருந்து நம்மை நாம் பாதுகாத்துக் கொள்ளலாம் என்கின்ற தகவலோடு இன்றைய நிகழ்ச்சியை நிறைவு பெறுகிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்ச்சியில் சந்திக்கிறோம். நன்றி.